வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், இப்போ நீங்க இதுவரைக்கும் பல தேர்தல்களை சந்திச்சிருப்பீங்க. ஆமாங்க சார். இந்த தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கருத்து கணிப்புமே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க சார். இந்த தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு கட்சிகள் எது, இதை பத்தி ஒரு சில கருத்துக்கள்? நமக்கு பிடித்த கட்சிகள்னு எதுவும் இல்லைங்க சார். நம்ம யாரு நல்ல ஆட்சி தராங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டர் நமக்கு என்னைக்குமே இருக்கும். அது கண்டிப்பா கண்டிப்பா. அது மாதிரி பார்க்கும்போது இப்போதைக்கு சீமான் நல்லா பண்றாருங்க சார். ஓகே ஓகே. இருந்தாலும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது அணி தான் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, அதுவும் உங்களுக்கு தெரியுது. ஆனா நல்லா பண்றாரு, பட் ஆனா அவருக்கு மூன்றாவது அணி தான் கிடைக்கும். மூன்றாவது அணி தான் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப திமுகவா அதிமுகவான்னு இருக்கும்போது அதிமுக பரவாயில்லங்கிற மாதிரி எனக்கு ஒரு கெஸ்டிங் தெரியுங்க சார். ஓகே ஓகே ஓகே, கரெக்ட் தான் கரெக்ட் தான் கரெக்ட் தான். அது ஏன்னா அவங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லணும், அதுதான் இந்த பேட்டி. நீங்க எதுவும் மாத்தி சொல்ல முடியாது. உங்க மைண்ட்ல வந்து இப்ப அதிமுக அதாவது இருக்கிறதுலயே இருவர்களுமே சரியில்லாதவர்கள்ல கொஞ்சம் அதுலயே கொஞ்சம் நல்லவங்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிற சூழ்நிலை. அதுல வந்து அதிமுக சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா ரொம்ப கெட்டவனா அப்படிங்கும் போது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஏன்னா ரெண்டுமே சரியில்லைனாலும் அதுல கொஞ்சமா தப்பு செஞ்சவங்கள தேர்ந்தெடுக்கிறதுல அதிமுகவை நீங்க சொல்லலாம் இல்லைங்களா? ஆமா சரிங்க சார். சொல்ல போனா ஏன்னா இப்ப இருந்த கடந்த ஒரு இந்த இந்த அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா ரவுடிசம் அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இதுவும் பெருசா இல்ல. பட் இருந்தாலும் இப்ப இவர் வந்த பிறகு கொஞ்சம் நிறைய கொஞ்சம் செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த அம்மா இருந்து செஞ்சதை விட இவர் வந்து இந்த டெல்டா மாவட்டங்கள்லாம் பாதுகாக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்கள் மாத்தினது. அது நீங்க சொல்றது இல்ல. அவரும் ஒரு சில இது இருக்கு, மைனஸும் இருக்கு. ஏன்னா அந்த எட்டு வழிச்சாலைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, இந்த பெட்ரோல் விலைவாசி உயர்வு, கேஸ் சிலிண்டர் எல்லாம் கொஞ்சம் விலைவாசி உயர்வு எல்லாம் இருக்கு. இருந்தாலும் இவரது பரவாயில்ல. ஏன்னா இப்போ மற்றபடி லேடிஸ் வெளியே போனா வந்தா ஒரு பாதுகாப்பா போறாங்க வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில இதெல்லாம் பரவாயில்லங்கிற மாதிரி தோணுது. அப்படி பார்த்தா இப்போ நம்ம இவரோட ஆட்சி காலத்திலயும் நிறைய அங்க கற்பழிப்பு இந்த பொள்ளாச்சி சம்பவம் இதெல்லாம் நடந்துகிட்டு தானே சார் இருக்கு? இருக்குங்க சார். அவரு இப்ப என்னன்னா இப்ப அம்மா மாதிரி ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு ரெண்டு மூணு ஆட்சி காலம் ஆட்சியில இருந்திருந்தாருன்னா இவருக்கு அனுபவம் இருந்திருக்குங்க சார். ஓ, இவரோட அனுபவத்துக்கு சொல்லுங்க சொல்லுங்க. இவர் இப்பதானே வந்திருக்காரு, எடுத்த உடனே இப்ப நம்ம எடுத்த உடனே தாண்ட முடியாதுல்ல. கண்டிப்பா. அந்த வந்த உடனே ஆட்சியில அவருக்கு உண்டான என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு சில குறிப்பிட்ட ஆண்டுகள் ஆயிடும். கண்டிப்பா 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 கண்டிப்பா. திடீர்னு நம்ம கையில ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா அதுல என்ன இருக்கு என்ன ஏது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம அப்படி இப்படின்னு பண்ண முடியாது இல்ல. கண்டிப்பா. மோடி ஆதரிக்கிறாருனாவே அதுக்கும் கொஞ்சம் அவரோட மேல்தரத்துல இருந்தும் இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் அடி இருந்தாதான் அவர் பண்ண முடியும். மோடியை வந்து ஆதரவு தெரிவிக்கிறது கூட எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. எதுக்காக அப்படின்னா இப்ப நம்ம நம்ம தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தாமரையை வந்து நிறைய பேர் வந்து வெறுக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த முறை தாமரை வந்து தமிழ்நாட்டுல வரும்னு நினைக்கிறீங்களா? தாமரை கஷ்டம்தாங்க சார். இல்ல நம்ம கண்காணிப்பு பிரகாரம் ஏன்னா அவரு பண்றதும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இந்த சிலிண்டர் ஃப்ரீயா கொடுத்து விலைவாசி உயர்ப்பு ஏத்தி அது இதையும் பண்ணி அதுலயும் நிறைய மைனஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பேசும்போது கூட தாமரை கூட கூட்டணி வைக்கலைன்னா கூட ஏடிஎம்கேவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டடா இருக்கும் மைனஸ் பார்க்கும் போது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில விஷயமும் நிறைய இருக்கு. இப்ப இப்ப திமுகவுக்கு என்ன மைனஸ்னா இப்ப ஒரு சிலர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ராசா ஒரு வார்த்தை விட்டுட்டாரு, தவறையான விட்டுட்டாங்க. அது அவங்களுக்கு ஒரு பக்கம் மைனஸ். பிளஸ்ல இருந்து அவங்க கொஞ்சம் மைனஸ் ஆகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்டாலின் கூட இடையில ஒரு வார்த்தை விட்டாரு, நான் பதிவு 11 மணிக்கு ஏத்தனா 11:05 நீங்க மண்ணாளலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வார்த்தை விட்டுட்டாரு. கொஞ்சம் மைனஸான வார்த்தைகள் தான். யாருக்கும் நம்ம வந்து பொதுவான கருத்து தான் சார் பேசுறேன். நம்ம இவங்க தான் வேணும் அவங்க தான் வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லல. இல்ல இல்ல, இதுல வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறது தான் அவங்க சிஎம்.
நம்ம அவங்கள பத்தி பேசுறதுக்கு நமக்கு உரிமை இல்லைனா அப்புறம் யாருக்கு உரிமை இருக்கும்? அதனால வந்து அவங்க நம்ம இதெல்லாம் சுட்டி காட்டுற இதெல்லாம் சுட்டி காட்டாததுனாலதான் இவ்வளவு நாளா வந்து அவங்க அவங்களோட சௌரியத்துக்கு ஆட்சி ஆண்டாங்க. சுட்டி காட்டுறதுக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்குது, இப்போ நம்மள மாதிரி வாக்காளர்கள் இருக்காங்க, வாக்காளர்கள் கருத்துக்கள் வந்து இப்ப நீங்க இன்னைக்கு சொல்ற அந்த சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னும் ஒரு மணி நேரத்துல ஒரு 20 பேரை சென்றடையக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குது. அதனால வந்து நம்ம சுட்டி காட்டுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ஆர்எஸ்ஆ வந்து தவறான வார்த்தை பேசுனது தவறுதான். ஒரு அரசியல்ல ஒரு பொலிட்டிக்கல்ல அவர் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கும்போது அவர் இப்படி ஒரு வார்த்தை பேசுறதுங்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமி வார்த்தை பேசலாம் சார். அவர் அதை பண்றாரு இதை பண்றாருன்னு பேசலாம். அவங்க அவங்க பேரண்ட்ஸ் தாயாரை பத்தி பேசக்கூடிய அளவுக்கு கொண்டு போக கூடாது. இல்ல நீங்க நீங்க கெட்டவர்னு சொல்லலாம். அதான் உண்மைதான் உண்மை. இப்ப நீங்க பாராட்டக்கூடிய இப்ப பரவாயில்ல சார் சீமானுங்கிறீங்க, அவர் வந்து எந்த மேடையிலயாவது பெண்களை பத்தி இழிவா பேசியிருக்காரா சார்? அவரு அவரு பெருமைதான் சார் சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்தா இதை செய்வேன், நான் வந்தா அதை செய்வேன், பெண்கள் உரிமையை காப்பான், எவனாவது கருப்பை வச்சு அவனை வெட்டுவேன், அதை பண்ணும் இதை பண்ணும்னு அவரோட கருத்து கணிப்பு தான் சொல்றாரு. வந்து இவனை கெட்டவன் அவனை கெட்டவனு சொல்லி அவரு வாக்கு சேகரிக்கல. இல்ல இப்படி இருக்கும்போது இப்ப அவங்கள பார்த்தாவது இவங்க இதை ஆராசா தெரிஞ்சிருக்கலாமே. இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2G வழக்குல வந்து ஸ்பெக்ட்ரம் வழக்குல ஏகப்பட்ட ஊழல் நடந்து போச்சுன்னு பெரிய ஒரு கேஸ் நடந்தது. அந்த கேஸை வந்து மறுபடியும் எடுத்து நடத்த ஆள் இல்ல, அது என்னவோ நடந்தது, நீங்க வந்து குற்றவாளி இல்லைன்னு நிருபராதியான்னு வந்துட்டீங்க, ரைட்டு. அதுக்கப்புறமா நமக்கு அரசியல் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு, போன முறை கூட திமுக மக்கள் அதிமுக மேல உள்ள கோபத்துலதான் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. நீங்க அதை தேர்ந்தெடுத்தப்பயே என்ன சொன்னீங்க, முன்னாடி இந்த மாதிரிதான் வெற்று வாக்குறுதிதான் ஐயா உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நாங்க எல்லாரும் யாராவது நகை பேங்க்ல வைக்கலன்னா போய் வச்சுக்கீங்க, நாங்க ஜெயிச்ச உடனே தள்ளுபடி பண்ணிடுவோம் சொன்னாரு. அப்ப வந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அது வந்து நாங்க சட்டசபை எலெக்ஷன்ல ஜெயிச்சாதான் தள்ளுபடி பண்ணுவோம் நீங்க தெளிவா சொல்லல, இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க வைங்க அப்ப சொன்னா அப்படிதான் மக்கள் நம்புவாங்க. நீங்க அதுலயுமே ஏமாத்திட்டீங்க. அப்புறம் பற்றாக்குறைக்கு இப்ப வந்துட்டு மேடையில பேசும்போது நீங்க சொன்ன மாதிரி அவர் அவரோட காணொலியே எடுத்து போட்டிருக்காங்க. நீங்க நான் 11 மணிக்கு சைன் போட்ட உடனே நீங்க வந்து தாராளமா உங்க வண்டியை எடுத்துட்டு போய் மண் அள்ளலாம், எந்த அதிகாரியாவது வந்தா அந்த அதிகாரிகள் வந்து வேலையில இருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு பகிரங்கமா சொல்லும் போது அரசாங்க ஊழியர்கள் அப்புறம் எதுக்கு? அப்ப இது வந்து உங்களுடைய அராஜக ஆட்சி காட்டுது இல்லைங்களா? தெரியுது சார். இந்த இடையில கூட ஒரு பெண்மணி கேட்டாங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டதுக்கு நீங்க வந்து வேலுமணி அனுப்புன ஆளா, நீங்க உட்காருங்க உட்காருங்கன்ட்டாரு. அதுக்கு பதில் தெளிவா சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி சார் சொல்ல வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே அவர் வாயில இருந்து எந்த ஒரு யாரையுமே தவறான வார்த்தையோ இல்ல 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 எந்த ஒரு ஒரு அப்படி சொன்னா அவங்களுக்கு ஆட்சி செய்ய தெரியலன்னு தான் அவர் சொல்றாரு ஒழிஞ்சு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் கூட என்ன சொல்றாருன்னா நிறைய இடத்துல அவர் போட்டோ வச்சுட்டு சசிகலாமா இது பண்ண காலில் விழுந்ததை வந்து அது மரியாதை குறைவில்லைங்க சார். பெரியவங்க காலில் விழலாம், யார் வேணாலும் விழலாம். அது இதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இவர் காலில் விழுந்து நக்கி நக்கி இது பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து கலைஞரை கொண்டு போய் ஒரு இடத்துல அவருக்கு வந்து மெரினாவில் அடக்கம் பண்றது கூட அவங்க என்ன கேட்டாங்கன்னா இவரு எடப்பாடியை அணுகிதான் அந்த இடமே கிடைச்சிச்சு. சார் நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடி ஐயாவை வந்து பாராட்டக்கூடிய சூழல்ல தான் இப்போ ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா ஒரு அரசியலே ஒரு முதல்வர் பதவியை பத்தியே தெரிஞ்சுக்காத ஒரு நபரை திடீர்னு உட்கார வச்ச உடனே அவர் என்ன பண்ணுவாரு, 15 நாளையில ஆட்சி விட்டு போயிடுவாரா, ஒரு மாசத்துல விட்டு போயிடுவாரான்னு பார்க்கும்போது 5 வருடங்களை நிறைவு செய்யற ஒரு திறமை இருக்குன்னா அவர் சிறந்த சாணக்கியன், தமிழ்நாட்டின் சாணக்கியன், அரசியல் சாணக்கியன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து அவரோட திறமைகளை வந்து வகுத்துக்கிட்டாரு. அப்படிங்கும்போது இன்னும் சொல்ல போனா இது வரைக்கும் எந்த ஆண்டுகள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏரியில இருந்து ஒரு தட்டு மண் அள்ளி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. வயல்வெளி எல்லாமே பசுமையா இருக்கு, எல்லா ஏரிகளும் நீர்நிலையெல்லாம் தேங்கி நிக்குது. அது காரணம் இவர் வந்து இன்னும் இவரே இன்னும் முழுமையா செய்யல சார், 50% தான் அது கிராஸ் ஆயிருக்கு சார். அதான் சார் சொல்றேன், அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா மத்த இருக்கிற கட்சிகள் எல்லாம் காணா போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா. அப்படிங்கும் போது 22 ஆண்டுகளுக்கு பக்கமா இருந்த ஆட்சியில இருந்த திமுக இது மாதிரி ஒரு சிறப்பான திட்டங்கள், நீர் மேலாண்மை தான் ஒரு நீரின்றி அமையாது உலகம்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீங்க தண்ணி நம்ம எது இல்லாம வேணாலும் இருந்துட முடியும், தண்ணி இல்லாம இருக்க முடியுமா? ஒரு ஒரு நாளைக்கு ஃபுல்லா ஒரு மனிதன் இருக்க முடியுமானா? முடியாது. ஏன்னா 75% நம்ம உடம்புலயே வந்து வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமா இருக்கு. அப்ப தண்ணிங்கிறது எவ்வளவு இன்றியமையாதது அப்படின்னு பார்க்காம
இவங்க வந்து நச்சு ஆலைகளுக்கு சைன் பண்றது, நியூட்ரோனோ திட்டத்தை ஊக்குவிக்கிறது, ஸ்டெர்லைட் ஆலை கையெழுத்து போட்டு அப்புறம் நாங்க போடல, நாங்க தெரியாம போட்டோம்னு சொல்றது, இதெல்லாம் அவங்களுடைய அரசியல் புரிதல, அவங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை அப்படிங்கறதுதான் காட்டுது இல்லைங்களா சார். இப்ப கலைஞர் ஒரு வந்து திறமையானவர் சார், அறிவாளி, நல்ல ஒரு திறமை படைச்சவர். அவருக்கு வந்து ஒரு மகனா பிறந்தவர்ல ஒரு பாதி டேலண்ட் கூட இல்லைன்னு தான் நான் சொல்ல வருவேன். இதை நான் என்னன்னா ஒரு 5000 ரூபாய் இப்போ எடப்பாடி பழனிசாமி சார் வந்து கொடுத்தாரு, இப்ப வந்து பொங்கலுக்கு 2500 ரூபாய் கொடுத்தாரு, மேல ஒரு 1500 ரூபாய் போட்டா 5000 ரூபாய் கொடுத்துடலாங்கிறாரு. ஒரு 5000 ரூபாய்க்கு கூட எவ்வளவுன்னு தெரியல. ஏன்னா அவரு இப்ப அவரு எடப்பாடி பழனிசாமி ஐயா சொன்ன மாதிரி கூட தான், ஏன்னா அவரு சொகுசா வாழ்ந்துட்டாரு, பணம் பையில இருந்து எடுக்க தேவையில்ல, ஆளுங்க இருக்காங்க சுத்திலும், இங்க குடுறானா அங்க கொடுத்துருவோம், அங்க குண்டானு கொடுத்துருவாங்க, கார்ல உட்காந்து அவர் இவரு இது சைன் பண்றது மட்டும்தான் அவர்கள். அதனால பணம்ன்றது எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கணும். அதே நிறைய பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம விளம்பரம் வரதுல நான் நைட்டு ஒரு சில நேரம் கொஞ்சம் பார்ப்பேன் நான், பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய தவறுதலாவே பேசுறாரு மக்கள் மத்தியில. சரியான ஒரு கரெக்டான ஒரு முறையா இவ்வளவு கொடுத்தா இவ்வளவு வரும், இவ்வளவு செலவு பண்ணா இவ்வளவு மீதி இருக்கும் அப்படின்னு சொல்ல தெரியல. எப்படி நீங்க முதல்வரா வந்து எங்களை ஆட்சி ஆளுவீங்க? ஆமா சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு சிலர் வந்து திமுக காரங்களே வந்து இவர் இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி பேசினார்னா திமுகவே காணாம போயிருன்ற மாதிரியும் கருத்துக்கள் சொல்றாங்க. நான் சொல்லல, கருத்துக்கள் சொல்றாங்க. இல்ல எல்லாரும் நினைச்சு பாருங்க, இது ஓபன் டாக்ல என்னதான் வந்து இருந்தாலும் சபை அடக்கம்னு ஒண்ணு இருக்குது, நம்ம பப்ளிக்ல பேசும்போது நாவ அடக்கம் வேண்டும் கண்டிப்பா. ஆராசா இப்படி பேசுறாருன்னா யாருடைய இது? நீங்க தானே தலைவர் சார். சார் இப்போ இப்போ என்ன ஒரு காரணம் சொன்னா, ஆராசா வந்து இப்போ அம்மா இருக்கிற வரைக்கும் இருந்த இடம் தெரியலங்க சார் அவரு. இப்போ வந்து எடப்பாடி எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு தைரியத்துல பேசுறாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயா வந்து ஒரு நல்ல மனிதர், அவர் வந்து வேற மாதிரி பண்ணணும்னா பண்ணிட்டு போயிடலாம், அவர் வந்து அது வந்து இது பண்ண கூடாது. மக்கள் மத்தியில பாத்தீங்கன்னா இப்ப இடையில கூட பாத்தீங்கன்னா எடப்பாடியில கூட ஒரு விசேஷத்துல உட்காந்து மக்கள் மத்தியில சாப்பிடுறாரு, டப்புன்னு மக்களை பார்த்தவொடனே நிறுத்தி ஒரு கேஷுவலா ஒரு போறாரு வராரு இருக்காரு. அவரு சாதாரணமா வளர்ந்தவர் தானே, சாதாரணமா இருந்தவர் தானே அவரு. இப்ப அம்மா கூட இப்ப இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு இடையில ஒரு விளம்பரம் பார்த்தேன், இப்ப வேட்புமனு தாக்கல்ல கூட பாத்தீங்கன்னா உட்காந்து அதிகாரி வாங்குறாரு, இவர் நின்றுட்டு கொடுக்குறாரு, ஸ்டாலின் போட்டோ போட்டு அதிகாரி எழுந்திரிச்சு வாங்குறாரு, ஸ்டாலின் நின்றுட்டு கொடுக்குறாரு. அது ஒரு விளம்பரமா போட்டிருக்காங்க. என்னன்னா இதே வந்து இவன் உட்காந்துகிட்டு வாங்கியிருந்தா இவன் இந்த இடமே இருக்கு அது காலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விளம்பரம் எல்லாம் வருது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கும் போது நமக்கு என்னன்னா அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்ப ஒரு அதிகாரிக்கு அந்த நிலைமைன்னா ஒரு சாதாரண மக்கள் நம்ம போய் எதுவும் பண்ண முடியாது இல்ல. நம்ம இல்ல இல்ல இதுதான் வந்து ஐயா எடப்பாடி வந்து ஒரு வேன்ல சொல்றாரு, நான் முதல்வரா இருக்கிறேன், என்னுடைய தாயாரா இப்படி பேசும்போது நான் உங்களெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது எனக்கு வருத்தமா இருக்குது, இப்படி பேசலாமா அவங்க வந்து ஒரு பதவியில இருக்கிறவங்க இப்படி ஒரு வார்த்தைகள் பேசலாமா அப்படின்னு இப்படியேதான் கேக்குறாரு. இது வந்து என்ன சொல்ல சொல்லுங்க, அதையும் மீன்ஸ் போடுறாங்க, அழுது ஓட்டு கேட்கறாங்க, சேகரிக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு? அவர் இதுக்கு முன்னாடி எங்க அழுதாரு? நீங்க ஒரு தாயாரை பத்தி தவறான ஒரு கருத்து சொல்லும் போது வந்து யாருதான் அழுவாம இருப்பா சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க சார், இப்ப நம்மளை பத்தியே சும்மா சாதாரணமா பேசினாவே ஒரு சாதாரண மனுஷனுக்கே கோபம் வருது, அழுக வருது. அப்படிங்கும் போது அவரு என்ன பேசுவார் சொல்லுங்க? அவர் ஏன் அழுக வரலன்னா ஒரு தாயாரை பத்தி ஒருத்தர் தவறா சொன்னா ஒண்ணு கோவம் வரணும். இலகிய மனசு உள்ளவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு இது வரும். இலகிய மனசு உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா கண் கலங்கும். அது எனக்கும் நிறைய தடவைலாம் நடந்திருக்கு. இல்ல கலங்கிருக்காரு, கலங்கிருக்காரு, அது வந்து காணொலியாவே இருக்குது. இதுல வந்து அவரு நீங்க அவங்க சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி அப்படி கண் கலங்கிருந்தா பரவாயில்ல, நீங்க இந்த வார்த்தையை சொல்ல போய் தானே அவர் இந்த இதோ இப்ப இன்னும் சொல்ல போனா 50% வாக்குகளை இந்த ஒரு வார்த்தையாலேயே நீங்க வந்து அந்த சைடு கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பா புரியுதுங்களா? 50% வாக்குகள் ஒரே ஒரு வார்த்தையால நீங்க வந்து இழந்துட்டீங்க அல்லது அந்த சைடு கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரிதான் இப்ப வெற்றி வாய்ப்புகள் முன்னாடி வந்து நீங்க பிரசாந்த் கிஷோரை வச்சு நிறைய அவருக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோ எல்லாம் பாப்பீங்க, பிரசாந்த் கிஷோருக்கு 350 கோடி கொடுத்துட்டாரு, இவருக்கு அரசியலே தெரியாது, அவரு தான் ஜெயிக்க வைக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் சமூக வலைதளத்தை வச்சுதான் போன முறை ஜெயிக்க வச்சுதான் சொல்றாங்க. இந்த முறையும் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணா ஒரே விளம்பரம் யூடியூப், நீங்க வந்து சமூக வலைதளத்தை ஓபன் பண்ணாவே ஸ்டாலின் ஐயா வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விளம்பரத்தை தான் நீங்க அதிகமா பார்க்க முடியுது. அப்போ நீங்க சமூக வலைதளத்துல உங்களை அழுத்தம் திருத்தமா ஒரு விளம்பரம் கொடுத்துட்டா ஜெயிச்சுக்கலாம், நாம ஜெயிச்சுட்டா நம்ம எது வேணாலும் பண்ணலாங்கும் போது மக்கள் வருத்தப்படுவாங்கல்ல. நீங்க வந்துட்டு அப்ப இப்பயே இப்படி பண்றவங்க வந்துட்டா என்னன்னா பண்ண மாட்டீங்க, யோசிப்பாங்கல்ல கண்டிப்பா. ஏன்னா யோசிக்காம ஓட்டு போட்ட காலங்கள் மறைஞ்சிருச்சு,
இப்போ வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருவருமே. நீங்க 10,000 எனக்கு ஓட்டு கொடுத்தா கூட வேணாம், 10,000 இலவசம் கொடுத்தா கூட வேணாம். ஏன்னா இப்ப லாஸ்டா பாருங்க பேசின வாக்காளர் சொன்னாரு, சார் 10,000 ரூபாய் கொடுத்தா கூட வேணாம் சார், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு வேலை கொடுத்தா போதும் சார் அப்படின்னு சொல்றாரு எளிமையா. இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா, இலவசங்கள்னு ஒண்ணு அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டை கெடுத்தது திமுக தான் சார். இப்ப நல்லாட்சி கொடுத்துட்டு இருந்த ஒரு காமராஜரையே தோற்கடிச்சிட்டாங்கன்னா, தோற்கடிச்சிட்டு வந்தவங்கதான் இவங்க. ஒரு சூழ்ச்சி தான், ஏன்னா காமராஜருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு யாரும் நினைக்கல, இவங்க ஏற்படுத்தின சூழ்ச்சி வந்து மக்களை வந்து அப்ப ஒரு அதை இதை பண்ணிடுச்சு சார். நான் ஒரு சில இடத்துல வெளியில வந்து நண்பர்களோட வெளியில டூர் கீர் போகும்போது பாத்தீங்கன்னா, ஒரு சில டேம் எல்லாம் பார்க்கும் போது இப்படியாப்பட்ட டேம் அந்த ஐயா கட்டி கொடுத்துட்டு போயிருக்காரு காமராஜர் ஐயா அப்படிங்கிற மாதிரி. இப்ப கோமிக்கு டேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டேம் இல்லைன்னா கச்சிராப்பாளையம், சாரி கச்சிராப்பாளையம் கள்ளக்குறிச்சி சரௌண்டிங்ல வந்து விவசாயம் சரியாது, இருக்கவே இருக்காது விவசாயமே. ஆனா அவருக்கு ஒரு சிலையோ ஒரு இதோ எதுவும் காணும். அப்படியாப்பட்ட ஒருத்தரையே நம்ம காலி பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது இவங்க பண்றதெல்லாம். அப்ப இவங்களோட சூழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் நினைச்சு பாத்தீங்க, நினைச்சு பாக்கணும் நாம, நம்ம சிந்திக்கணும் அவங்கள பத்தி. இப்ப இவங்க சொல்ற இலவசத்தை ஐயா இவரு எடப்பாடி ஐயா வந்து சேர்த்து சொல்றாரு, காப்பி அடிச்சிட்டாருங்கிறாங்க. நீங்க சொல்லலாம் அவர் சொல்ல மாட்டாரு, சொல்லவே மாட்டாரு. சொன்ன மாதிரி ரைட் ரைட், நான் 1,000 ரூபாய் தரேன்றதால உங்களை காலி பண்ணணும், நான் 1,500 ரூபாய் தரேன், அதைதான் பண்ணி ஆகணும். நம்ம மக்களை காப்பாற்றணும், நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஓகே ஓகே, அப்ப காப்பாத்தணும் அப்படிங்கும் போது அவர் செஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்ற மாதிரிதான் இது போகுது. உங்கள்ட்ட இருந்து நாட்டை காப்பாத்தணும்னா நீங்க சொல்றத விட ஒரு படி சேர்த்து தானே வச்சாகணும். இப்போ பாக்குறாங்க காப்பி அடிக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. இப்போ ஒரு க்வெஸ்சன் என்னன்னா, சீமான் சொல்றாரு எனக்கு திமுகவை வரவிடாம பண்றதுதான் என்னோட வேலையே, முதல்ல நான் லஞ்சத்தை ஊழல ஒழிக்கணும்னா உங்களை முதல்ல ஒழிக்கணும், அதுக்குதான் நான் ஆட்சியிலே நிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆமாங்க சார், அதுக்குதான் நான் உங்களை எதிர்த்து நிக்கிறேன் அப்படிங்கிறாரு அவரு ஒரு பக்கம். இப்போ பத்தாக்குறைக்கு இப்ப ஆராசா பேசுனது, நீங்க 11 மணிக்கு கையெழுத்து போட்ட உடனே நீங்க 12 மணிக்கு போய் நீங்க வண்டி எடுத்துட்டு போய் அல்லலாம் யாரும் எந்த அதிகாரியும் கேட்க முடியாது, நீங்க பகிரங்கமா பேசுறது, இது எல்லாம் கேட்கும்போது அந்த இப்போ இரண்டு பக்கமும் இந்த சைடு எடப்பாடி ஐயா சைடும் இப்போ வலு சேர்த்த மாதிரி இருக்கு, சீமான் சைடு ஏற்கனவே வலு சேர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அந்த சைடு. இப்படி எல்லாம் பார்க்கும்போது அப்ப திமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்குதா? குறைஞ்சிட்டு இருக்குங்க சார். இப்ப என்னன்னா, ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப பாமர மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, பணத்தை நம்பி ஒரு சிலர் இருக்காங்க. ஓகே ஓகே, இவங்க வந்து 500 தருவாங்களா, இவங்க 1,000 தருவாங்களா, அந்த கடைசி நிமிஷம் அந்த கடைசியில அந்த ஓட்டு போற அன்னைக்கு கொடுக்குற அந்த ஒரு சில அமௌண்ட்லயும் கொஞ்சம் இருக்கு நேர்மை. நம்ம மக்கள் வந்து நேர்மை கடைபிடிப்பாங்க, ஐயோ அந்த தம்பி பணம் வாங்கிட்டு மக்கள் அதனால சொன்னதுக்குதான் ஓட்டு போகணும். இதுல பாத்தீங்கன்னா சீமான் சாருக்கு வந்து என்னன்னா, இந்த பாமர மக்கள் ஓட்டு விழாது, ஏன்னா அவர் வந்து நேர்மையா இருக்கணும், காசு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு. ஆமா, 50+ எல்லாமே அவருக்கு விழுவாது, 50 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு ஓட்டு அவருக்கு வர. படிச்ச பசங்க என்னோட ஸ்டேட்டஸ்ல வரது போறாமே சீமான் போட்டோவும் சீமானோட விளம்பரம் தான் சார் அதிகமா இருக்கு. ஸ்டேட்டஸ்ல இருக்கிறத போறாமே அவருக்கு விளம்பரம் இருக்கு. இருந்தாலும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, எடப்பாடி ஐயா வரணும்னு தான் மக்கள் மத்தியில ஒரு இது இருக்கு. கடைசியா யார் வந்து இல்ல இல்ல, அடுத்த வரக்கூடிய வரக்கூடிய எலெக்ஷன்ல கண்டிப்பா வந்து சீமான் வந்து ஒரு 3வது கட்சியா உருவெடுக்கலாம். அவரை வந்து மக்கள் நினைச்சாங்கன்னா ஒரு சில சீட்டுகள் வென்று அவர் உள்ள அனுப்புனா போதும். அவர் வந்து எனக்கு திருவெற்றியூரை கொடுத்தீங்கன்னாவே அவர் பல பெரிய அங்க வந்து அதானியோட போர்ட் இதெல்லாம் வந்து தடுக்க போறதா சொல்றாரு. அப்படிங்கும் போது ஒரு சில தொகுதிகளை நீங்க வந்து சீமான் ஐயாவுக்கு ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னாவே அவரோட திறமை காட்டுவார். நீங்க முழுசா ஆட்சி தரதுக்குள்ள ஒரு 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 பண சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு சில தொகுதிகள் ஜெயிக்க கொடுத்தா அவர் என்ன பண்றாருங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க அடுத்த முறை அவரை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். இது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த முறை ஆட்சி வந்து இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவோட வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. மக்களோட ஆதரவும் பாத்தீங்கன்னா எடப்பாடி ஐயாவுக்கு கூடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் எடப்பாடி ஐயாவுக்கு உள்ள ஒரு மைனஸா என்ன இருக்கு அப்படின்னா, போன முறை கூட பாத்தீங்கன்னா அந்த எம்பி எலெக்ஷன்ல தோத்ததுக்கு காரணம் நீங்க சொன்ன அந்த 8 வழி சாலை, அப்புறம் இந்த விலை உயர்வு பெட்ரோல். நமக்கு என்னதான் வந்து 2,500 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தாலும் கூட, நீங்க இப்ப நீங்களாம் பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ரீதியா அடிக்கடி வெளியில பைக் எடுத்துட்டு போறவரு, அப்போ வந்து இது வரைக்கும் நான் ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் ஊத்துனா அங்க போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு ஊத்தி ஆகணும். இப்ப கூட பாருங்களேன் ஒரு சூழ்ச்சி, அது மத்திய அரசாங்கம் பண்ணுதா இவங்க பண்றாங்கன்னு தெரியல. பெட்ரோல் விலை பாத்தீங்கன்னா ஒரு இப்ப ஒரு 10 நாளா எந்த வித மாற்றமும் இருக்காது, அப்படியேதான் இருக்கும். காரணம் என்னன்னு தெரியல. முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 72 ரூபாயில இருந்து கடை 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 கடைன்னு ஏறிக்கிட்டே வந்தது விலை. ஆனா இப்ப நிறுத்தி வச்சிருக்காங்க. இது வந்து தேர்தல் சூழ்ச்சி மாதிரி தான் நமக்கு தோணுது. அப்ப தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு வாக்காளர் சொல்றாரு, ஐயா தேர்தல் முடிஞ்சுட்டா 200 ரூபாய் கூட வந்துடும் ஐயா பெட்ரோல் விலை, இது ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயா, என்னையா பண்ண சொல்றீங்க, எனக்கு பெட்ரோல் குறைச்சு ரேட்டு கொடுக்க 50 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லுங்க ஐயா, நான் வந்து ஓட்டு போடுறேன் தயார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விலைவாசி உயர்வுக்கு நம்ம மறுபடியும் வந்து எடப்பாடி ஐயாவை தேர்ந்தெடுக்கும் போது இவர் வந்து 1,500 வாக்குறுதி கொடுத்தா அப்புறம் கொடுத்துதானே ஆகணும், இல்லைன்னு சொன்னா அப்புறம் எதிர்கட்சிக்காரங்க விட மாட்டாங்க.
அதுதான் சார் விஷயமே. இப்ப நானும் நிறைய பேர்த்துட்டு சொல்லிருக்கேன் நானு, இப்ப அவர் 1000 தரணும்னு சொல்லலனா ஐயா தரமாட்டாரு. கண்டிப்பா கண்டிப்பா அவர் 1000 தரங்கும் போது 1500 தரங்கும் போது இதுல எப்படி எங்க வாங்கணும்? டாஸ்மாக்ல விலை உயர்வு பண்ணி ஆகணும். சீமான் கேட்டாரு 1000 ரூபாய் அறிவிக்கிறீங்க ரைட்டு. அப்படி பார்க்கும்போது இப்ப கூட அவர் 1500 ரூபாய் கணக்குல ஒரு கணக்கு போட்டு சொன்னாரு, ஒரு மாசத்துக்கு 42,000 கோடி தேவையான தமிழ்நாட்டோட அந்த இலவச திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு. ஒரு மாசத்துக்கு இப்ப கூடுதலா ஒரு சுமை வரப்போகுதுன்னா இந்த சுமையை நீங்க எங்கிருந்து சரி பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன ஒரு திட்டம் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சீமான் ஐயா கேட்டாரு. இது வரைக்குமே இவரும் இவரும் சரியா அவரும் சரி, இப்ப இவருக்கு வந்து தெரியாது திட்டத்துக்கான பதில். இவர் இப்ப புதுசா முதல்வரா வந்தாரு, அதனால கூட சரின்னு விட்டுலாம். இப்ப இவங்க சொல்லிருக்கலாமே நாங்க எங்க இருந்து தரப்போறோம் சொல்லி திமுக எல்லாம் ஓபன் டாக்ல சொல்லிருக்கலாம் இல்லையா? இவங்கதான் வந்து துணை முதல்வரா இருந்திருக்கிறாரு. அதான் ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து புகழாரம் சுட்டுறாங்க, அவர் வந்து அடிப்படை தொண்டனா இருந்தாரு, அப்புறம் உறுப்பி இது அடுத்த ஸ்டெப்புக்கு இளைஞர் அணி செயலாளராக இருந்தாரு, அதுக்கப்புறம் மேயர் ஆனாரு, அப்புறம் துணை முதல்வர் ஆனாரு, அப்புறம் தான் இப்போ முதல்வர் பதவிக்கு வராரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்க்கும்போது அவருக்கு இன்னுமே மெச்சூரிட்டி வரலங்கிறது தான் தெரியுது. ஆனா அவர் இவ்வளவு பதவிகள்ல இருந்து வந்த மாதிரி தெரியலையே. இப்ப அவங்க வந்து யோசிக்க தேவையில்லைங்க சார், வாக்குறுதி கொடுப்பாங்க சார். என்னைக்கு சார் செயல்படுத்திருக்காங்க? 2 ஏக்கர் நிலம் தரனாங்க, யாரு கொடுத்தாங்க? அதுதான் நம்ம இப்ப போன தேர்தலே பார்த்தோம், கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல. வாக்குறுதியே கொடுக்கறது பெருமைதான். அதனால பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும்னா தானே அதை பத்தி யோசிக்கணும். அது யாரு நிறைவேற்றுறாங்களான்னு சொல்லிட்டு எந்த ஏழை மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் பாத்துக்கிட்டா இருக்காங்க? ஆமா, 2 ஏக்கர் தரேன்னாங்க, யாருக்குமே 1 ஏக்கர் நிலமும் தந்ததில்ல, ஒன்னும் தந்ததில்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு சில கேபிள் டிவி கனெக்ஷன் வச்சுக்கிட்டு மட்டும் டிவி மட்டும் கொடுத்து அதுல ஒரு லாபம் எடுத்துக்கிட்டாங்க. சன் குழுமத்தை வச்சு எடுத்தாங்க எடுத்தாங்க. அந்த மாதிரி அவங்க எது லாபம் எது நஷ்டம்னு அவங்க ஒரு பிளான் பண்ணி அந்த மாதிரி தான் சார் அவங்க பண்றாங்க. அவங்க வந்து மக்கள் நலன் கருதினா எனக்கு பண்ற மாதிரி ஒன்னும் தெரியல. ஓகே ஓகே, மக்கள் நலன் கருதி இருந்தா இத்தனை நாளா பல அணைகள் காமராஜர் ஐயா 12 அணைகளை கட்டி விட்டுட்டு தான் போனதாகவும், மறுபடியும் இதுக்கு இவங்க பின்னாடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய அணைகளை கட்டியிருக்கலாமே. வருஷம் இவங்க ஆட்சிக்கு வரப்பெல்லாம் 6 மாசத்துக்கு அல்லது வருஷத்துக்கு ஒரு அணை கட்டியிருந்தா கூட இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 அணைகள் கட்டியிருக்கலாம். நம்ம இங்க வர தண்ணி எல்லாம் வந்து கடல்ல கலக்க விட்டுட்டு நம்ம போய் கர்நாடகாவில தண்ணிக்காக வந்து கேட்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு. அதாங்க சார், இப்ப இவர் வந்த பிறகு கூட நிறைய காலேஜ் பாத்தீங்கன்னா எங்க ஏரியால கூட ஒரு மருத்துவ கோடியில ஓபன் பண்ணிருக்காரு. ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, என்ன சுத்திலும் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி ஏரியாவில 2-3 காலேஜ் ஓபன் பண்ணிருக்காரு. ஒரு சில நிறைய திட்டங்கள் நிறைய பண்ணிருக்காரு. அது பாத்தீங்கன்னா என்ன அம்மாவோட இவர் நிறைய பண்ணனது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இல்ல. இருக்கு மேல ஒரே குற்றச்சாட்டுதான். என்னன்னா விவசாயத்தை அழிச்சு நீங்க 8 வழிச்சாலை ஏன் போறீங்க? 2 பக்கம் சாலை இருக்கு. அந்த ஒரு குற்றச்சாட்டுதான் வந்து இவர் மேல இன்னுமே வந்து மக்களுக்கு ஒரு இதா இருக்கு. இல்ல அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இவரே மறுபடியும், ஏன்னா அடுத்த ஆட்சிகள் வந்து எங்களுக்கு நான் கருத்துக்கணிப்பு பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா நேற்றைய வரைக்கும் ராசா பேசுனது இவங்க எல்லாம் பேசுனதுலாம் வச்சு பார்க்கும்போது வாய்ப்புகள் வந்து டிஎம்கேவுக்கு குறைவு, ஏடிஎம்கேவுக்கு தான் அதிகம் அப்படிங்கிற கருத்துக்கணிப்பு தான் நமக்கு சொல்லுது. ஏன்னா வந்து மக்கள் மத்தியில எப்பவுமே வந்து இப்போ ராஜீவ்காந்தி இறந்தாரு, அன்னைக்கு அந்த கண்ணீர் அலைகளை பயன்படுத்தி தான் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. ஆமா ஆமா. சோ இந்த மாதிரி வந்து நிறைய அரசியல் வரலாற்று நடந்திருக்குது. இன்னைக்கு வந்து அவரு அவர் அவரு அழு அவர் வேணும்னு அழுகுறாரா வேணாம்னு அழுகுறாரோ, நீங்க சூழ்நிலைக்கு உட்படுத்துறது நீங்க தான். அவர் அழுவல்னா அவர் மனுஷனே கிடையாதுங்க சார் அவரு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அவர் தாயை பத்தி பேசும்போது உங்க ஆதங்கத்தை அடிச்சு தீக்க முடியாத இடத்துல அழுதுதான் தீக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படிங்கும்போது இதெல்லாம் அவருக்கு சாதகமா அமைஞ்சு எடப்பாடி பழனிசாமி வெல்வதற்கான வாய்ப்புகள் வந்து 90% இருக்குது. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. நம்ம வந்து திமுக ஜெயிக்குங்கிற மாற்று கருத்து கிடையாது. ஆனா எடப்பாடி ஐயா மேல இருக்குது இந்த ஒரு 8 வழிச்சாலை. இதை வந்து இப்ப கூட அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 8 வழிச்சாலையை வந்து நான் வந்து 8 வழிச்சாலை போடுறதுல இருந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிறுத்திடலான் இருக்கிறேன், ஏன்னா என்னுடைய விவசாயத்தை அழிச்சு நான் வந்து பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாக்குறுதி விட்டாரு. அப்படின்னா இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த பக்கம் நடந்தது இவர் விட்ட வாக்குறுதி ஐயா எடப்பாடி பழனிசாமியை மறுபடியும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து 100% ஆயிடும். ஆனா அவர் அது செய்வாரா செய்ய மாட்டாரான்னு நமக்கு தெரியாது. இதுதான் இப்ப நான் பண்ண கருத்துக்கணிப்பு வரைக்கும் இதுதான் தெரியுது. சரி, இப்ப நம்ம இவங்களெல்லாம் பத்தி பேசியாச்சு. சீமான் ஐயா பத்தி பேசணும். சீமானோட
தேர்தல் கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்குது. நான் வந்தா எல்லாருக்கும் வேலை, உங்களுக்கு கூட கவர்மெண்ட் வேலை, அரசாங்க வேலை கொடுத்துறாங்க. நேத்து இரவு கூட நம்ம அவர் காணொலியில பாக்கும்போது, பனைமரம், பனைமரத்துல இருந்து பனம் பால், அந்த இது அதுல இருந்து கருப்பட்டி தயாரிக்கிறது, பனை ஓலையில இருந்து அது எதோ சொல்றாரு புதுசா என்ன சொல்றாரு, இதெல்லாம் தயாரிக்கிறது, இதெல்லாம் பனைமரம் ஏற எங்க பாட்டனுக்கு 10,000 சம்பளம் அவர் அரசு வேலை. பணம் பணம் கருப்பட்டி வந்து சேல்ஸ் பண்ற இடத்துல படிச்ச என் தம்பிக்கு வேலை. அந்த இதெல்லாம் தூக்கிட்டு போறது, சுத்தம் பண்றது, இது எல்லாமே எங்க படிக்காத எங்க தங்கச்சி மாருங்க இந்த மாதிரி படிக்காதவங்களுக்கான வேலைகள். ஆக மொத்தத்துல எல்லாருக்குமே அரசு வேலையை தருவதற்கான வாய்ப்புகள் நம்ம நம்மளுடைய அடிப்படை வேலையிலேயே இருக்குது. எங்கேயும் போகிறது இல்லை. பாலோட சந்தை மதிப்பு 350,000 கோடி அப்படிங்கும்போது 25 லட்சம் ஏக்கர் வந்து தரிசு நிலங்களா இருக்குதுன்னு சொல்லி அமையார் ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஊக்குவிச்சாவே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்றாரு. நீங்க என்ன அதை பத்தி நினைக்கிறீங்க சார்? இப்ப பனைமரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துரும்பு கூட ஒரு வேஸ்ட் இல்லைங்க சார். எல்லாமே ஏ டு செட் வந்து எல்லாமே பயன்படக்கூடியது. ஒரு பாத்தீங்கன்னா கலை பொருட்களாக யூஸ் பண்ணலாம், நொங்கு வந்து நொங்கு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது, எல்லாமே நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல வரல. 1 லட்சம் பனவீதிகள் விதைச்சிருக்காங்களே, நாம் தமிழர் சொல்றாங்க, நாங்க 1 லட்சம் பனவீதிகள் விதைச்சிருக்கிறோம். அதுதான் சார். இப்ப அது வந்து கவர்மெண்ட் வேலையா பண்ண தேவையில்லைங்க சார். அவர் சொல்றது வந்து கவர்மெண்ட் வேலை தான் வேணும்ன்றதெல்லாம் கிடையாது. 10,000 விட இப்ப எங்க ஏரியால பாத்தீங்கன்னா பனைமரம் ஏறவங்க 10,000 மேல சம்பாதிப்பாங்க. சம்பாதிக்கிறாங்க. இப்ப ஒரு நாளைக்கு ஒரு மரத்துல சிறை எடுக்க போனோம்னா, தென்னை மரத்துல சுத்தில இருக்க சிறை எடுத்து தேங்காய் வெட்டி கொடுத்தாங்கன்னா ஒரு மரத்துக்கு 60 ரூபா வாங்குறாங்க. சாதாரணமா காலையில 6 to 10 மணி, 6 to 7, 8, 9 இந்த ரேஞ்சில பாத்தீங்கன்னா 10 மரம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 600 ரூபாய் கூலிங் சார். பொழுதுக்கு ரெஸ்ட் தான். அப்படி கணக்கு 30 மாசத்துல 20 நாள் எடுத்தா கூட அவங்க 12,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்குது. 10 நாள் ரெஸ்ட்னு வச்சுக்கீங்க. அந்த மாதிரி என்னோட நண்பர்களே இருக்காங்க, நானே கூட நிறைய இடத்துல அறிமுகப்படுத்தி விட்டுருக்கேன். சரி சரி. இந்த மாதிரி பண்ணும்போது அது கவர்மெண்ட் வேலையை தர தேவையில்ல, ஆனா அவர் சொல்ற திட்டம் நல்லா இருக்கு. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும், நீங்க கவர்மெண்ட் வேலையை தரலனா கூட பரவாயில்ல. அதான் பாத்தீங்கன்னா நீங்க பனைமரத்துல தேவையானது எடுத்து கொடுங்க, சிறை எடுத்து கொடுங்க. மத்தபடி நொங்கு வெட்டி நொங்கு சார், நொங்கு 3 நொங்கு 3 கணு 10 ரூபாங்க சார். ஆமா ஆமா ஆமா. இல்ல இப்பெல்லாம் வந்து அதோட தன்மை எல்லாம் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால நம்ம அதனால பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு நாளைக்கு சராசரி அவங்க 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரெக்டா அந்த வெயில் ஏறுற நேரத்துல பண்ணாங்கன்னா போதும் சார். 10 மணிக்கு கொண்டாந்தாங்க, 12-1 மணிக்கெல்லாம் காலி பண்ணிடுறாங்க. 500-600 ரூபா ஆளு. ஓகே 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 ஓகே. அந்த மாதிரி அவங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கு, அதை யாரும் மேம்படுத்தல. மேம்படுத்துறதுக்கு சரியான ஒரு தலைவர்கள் கிடைக்கல, அதனால சீமா வந்தாருன்னா அதை வந்து ஏற்படுத்துவாருன்னு சொல்றீங்க இல்லைங்களா? ஆமா கண்டிப்பா அது வந்து பண்ணணும் சார். அது அவர் சீமான் சார் தான் பண்ணணும் கிடையாது, எடப்பாடி ஐயா வந்தாலும் அதை பண்ணணும், யார் வந்தாலும் பண்ணணும் அதை. இல்ல முதல்ல சிந்தனையில இருக்கணும்ல. இப்ப வந்து எடப்பாடி ஐயாவை விட சீமானோட சிந்தனை வந்து வேற மாதிரி இருக்குல்ல. இப்படி நான் பண்ணணும், இப்படி பண்ணணும், நான் ஆட்சிக்கு வந்தா முதல்ல வந்து யாரையும் லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் ஊழல் ஒழிப்பானு இவங்க சொல்றாங்களே, அது எந்த விதத்துல நியாயம் அவர் கேட்கிறாரு? ஏன்னா ஏற்கனவே இவங்க கிட்டதான் ஆட்சியை கொடுத்துருக்கிறோமே, இவங்க ஏன் பண்ணல, அல்லது முன்னாடி ஆட்சியில இருந்தவங்களும் பண்ணல, இவங்க எதுக்கு லஞ்சத்தை ஒழிக்கிறாங்க? நாம இது வரைக்கும் வரல, அதனால நாம சொல்றோம். அதனால நான் ஆட்சிக்கு வந்துட்டா உங்களுக்கு லஞ்சம் ஊழலுங்கிறது இருக்காது. காரணம் என்னன்னா, அதாவது ஒரு அரசாங்க ஊழியர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு 2 தலைமுறைகளுக்கு அவரோட குடும்பத்துல அரசு வேலை கிடையாது. முதல் சட்டம். இரண்டாவது, அவருக்கு எவ்வளவு போதுமான ஊதியமோ அந்த ஊதியம் வழங்கப்படும். மூன்றாவது, நீங்க வந்து எப்ப லஞ்சம் வாங்கி உறுதிப்படுத்தப்படுதோ அதோட உங்களுடைய அரசு வேலை நீக்கப்படும். ஸோ இப்போ இதெல்லாம் அதிரடியா சொல்லும்போது அவங்களோட அம்மாவே சொல்லி அனுப்புவாங்க, அவங்களோட மனைவி சொல்லி அனுப்புவாங்க, அவரோட அப்பா சொல்லி அனுப்புவாருன்னு சொல்றாரு. அது தம்பி கை கையை நீட்டிவிடாதப்பா நம்ம. அது மட்டும் இல்ல, லஞ்சம் வாங்குறது வந்து குற்றங்கிறது சொன்னா கூட அது வந்து நம்மளுடைய பரம்பரையவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாயிடும் அப்படின்னு எல்லாரையுமே வந்து நான் நிகழ்ச்சி பண்ணி நேர்மணி பண்ணிடுவேன். முதல்ல இந்த மாதிரி சட்டங்களை ஈட்டும் போது எதுக்கு அவங்க லஞ்சம் வாங்குறாங்க? போதுமான சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு லஞ்சம் அந்த இடத்துல தேவைப்படாது. அது வாங்குறன்னு நினைச்சா கூட அதை வாங்காத அளவுக்கு நம்மளுடைய சட்டங்கள் இருக்கும்போது அவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றேன். அது வந்து வரவேற்கக்கூடியதுதான் இல்லைங்களா? நல்ல கருத்து சார், அது நல்ல கருத்து. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பாத்தீங்கன்னா போலீஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா டென்ட் அடிச்சு மயல் மழை வெயில் எல்லாத்துலயும் உட்காந்துருந்தாங்க. ஒரு லேடி கான்ஸ்டபிள் கூட உட்காந்துருந்தாங்க. நான் கூட யோசிச்சேன், நான்
ஆனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாத்ரூம் யூரின் போனா கூட வெட்ட வெளியா இருக்கு, ஒரு ரெண்டு பேர் இருக்கும் போது எங்க போக முடியும் வர முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்கும் போது அவங்க பாத்தீங்கன்னா போலீஸ்னாவே லஞ்சம் வாங்குவாங்கன்ற ஒரு மக்கள் மத்தியில தெரியும் எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தோம்னா அவங்க ஏன் அதை பண்ண போறாங்க? இல்ல அவர் சொல்றது அரசாங்கமே அப்ப பார்த்துதான் கொடுத்துருக்குதா? இப்ப ஒரு ஆசிரியருக்கு, ஒரு ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு 80,000 கொடுக்க வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், ஒரு ஒரு போலீஸ் வேலையில் இருக்கிறவருக்கு எப்பவுமே விடுமுறை கிடையாது, அவருக்கு வந்து நீங்கள் குறைவான சம்பளம் ஒரு 20,000-12,000 இப்படி தரும்போது அரசாங்கம் என்ன நினைக்குது? அப்புறம் அவர் எங்கேயாவது கைவிட்டு வாங்கிக்குவாரா? அதனால தான் சம்பளம் குறைச்சி கொடுத்த மாதிரியே ஒரு கணிப்பு காட்டுதுன்னு சொல்கிறாரு அவர். நீங்கள் போதுமான சம்பளம் கொடுத்து அவர் வாங்கலாம் வாங்க வேணான்னு சொல்லி சொன்னீங்களா? இல்லையே, அவர் வேலைக்கு வாங்க சம்பளத்தை நீங்கள் கொடுக்கலையே. அதனால் நான் ஆட்சிக்கு வந்தால் காவலர்களுக்கு வந்து வார விடுமுறை கண்டிப்பாக சுழற்சி முறையில் விடுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. மனவிரக்தியில் ஒருத்தர் வந்து ஒரு அரசாங்க போலீஸ் அதிகாரி வந்து சூசைட் பண்ணிக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய டார்ச்சர் இருக்கும்? அது ஏன் அவருடைய மைண்டு வந்து அவருக்கும் நம்ம மாதிரி ஒரு சாதாரண மனிதன் தானே, அவரை ரொம்ப வந்து ப்ரெஷர் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கருத்துக்கள். ஆமாங்க சார், இது மட்டும் கிடையாது சார், நிறையா துறையில் இந்த மாதிரி இருக்குங்க சார். சம்பளம் கம்மியாக இப்போ இந்த டாஸ்மாகில் கூட 10 ரூபா எடுக்கிறாங்க ஒரு இதுக்கு, கேட்டால் சம்பளம் இல்லைன்றாங்க, அது கேட்டால் மேல் வரைக்கும் போகுது, அமைச்சர் வரைக்கும் போகுதுன்றாங்க. ஓ, அந்த 10 ரூபா அமைச்சர் வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறோம் சார். அமைச்சர் வரைக்கும் போகுது, நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் கூட என்ன வேணாலும் பண்ணுன்றாங்க சார். ஓஹோ, அதெல்லாம் இந்த போலீஸ்னு மட்டும் சொல்ல முடியாது, நிறைய துறையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பண்ணனா சரியா இருக்கும், நல்லது தான். அவருக்கு சொல்ற கருத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய, இன்னும் எங்க ஊழல்லாம் நடக்குதுன்னு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் சார். நிறைய இடத்துல நடக்குது. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா கூட ஒரு 50 ரூபா கொடுத்தோம்னா நல்லா பாத்துக்குதுங்க சார். ஒரு குளுக்கோஸ் கொண்டு வந்து போடுறாங்க. இல்லைன்னா நீ ஏன் படுத்திருக்க, கிளம்ப, உனக்கு நீ நல்லா தான் இருக்க, வீட்டு கிளம்ப அப்படின்றாங்க. ஓ, அந்த ஒரு துறையை மட்டும் நம்ம இது பண்ணக்கூடாது, நிறைய துறை இருக்கு சார். எல்லா துறையிலுமே வந்து ஒவ்வொரு வகையில வந்து ஒரு லஞ்சம் ஊழல் இந்தங்கிறது வந்து எல்லா துறையிலுமே இருக்கத்தான் செய்யுது. அது வந்து முழுமையா கலைந்து எடுக்கணும். ஆமா ஆமா, அதுக்கு வந்து போய் வியோட போய் ஒரு என்னது நம்ம வாங்கணும்னா ஒரு மஞ்சள் அட்டை சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வாங்கணும்னா கூட ஒரு வியோட்ட 100 ரூபா கொடுத்தாதான் அவங்க அந்த ஃபார்ம்ல கையெழுத்து. சரி, இப்போ உள்ள சூழ்நிலையை அப்படிதான் சொல்றீங்க. அப்ப வந்து இப்ப லஞ்சத்த ஊழல வந்து இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வந்தா கூட ஒழிப்பாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இவர் 5 ஆண்டுகள் இருந்திருக்காரு. லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிரான ஒரு போர்க்கொடியை வந்து அவர் பெரிதா வந்து கவனிக்கல ஐயா எடப்பாடி. அதனால வந்து இதுக்கான முழு தீர்வா தான் சீமான் இருப்பாரா? இதுக்கான ஒரே தீர்வு அவர் தான், வேற யாருமே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குதா இப்ப சூழ்நிலை? அப்படி பண்ண முடியாதுங்க சார். இது பாத்தீங்கன்னா இது இந்த 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 ஊழலை நிறுத்தணும்னா குறைஞ்சது 20-30 ஆண்டுகள் ஆயிடுங்க சார். ஓ, இதோட தொடக்க புள்ளி சீமான் போட்டாலும் கூட மறுபடி 10 ஆண்டுகள் ஆனாதான் இது குறையும். பின்னாடி வரவங்களுக்கு என்னதான் நம்ம நீங்க ஆர்டர் போட்டாலும் இது பாமர மக்கள் கொடுத்தாதான் அவன் கையெழுத்து போடுவாங்க. அதை போய் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாதான உங்களுக்கு வேலை போகின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இல்ல சில செய்தியில படிக்கிறமே விஓ 5,000 கையூட்டு பெற்றார், அதனால கையும் கலவும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் பிடித்தனர். அது இருக்குங்க சார். இப்ப படிச்ச இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு சிலர் செல்போன் வச்சு எடுத்து போடுறாங்க, அது பண்றாங்க. இப்ப நானே கூட டக்குன்னு ஒரு இடத்துல சப்போஸ் எனக்கு உயிருக்கு ஒரு என்ன இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல என்னால வந்து செஞ்சுதாகணும் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது என்னால. ஆமா, ஏன்னா உயிருங்கும் போது நம்ம 500,000 கொடுக்கறதுல பெரிய தப்பு இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அதை தடுக்கிறது தடுக்கலாம், அரசாங்கத்தின் கடமை. அது வந்து நாம தடுக்கிறோமோ இல்லையோ, அரசாங்கம் வந்து இதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை தான் மெயினா. ஆமா, அது கொஞ்சம் காலகட்டங்கள் ஆகும் சார் எடுத்துக்கணும், ஆனா கண்டிப்பா அந்த வளர்ச்சி உண்டு இல்லையா? ஆமா 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 ஆமா, அது வந்து அவர் தொடர்ந்து ஒரு 2-3 ஆட்சிகள் வந்தாருன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு முழுமையான ஒரு லஞ்சம் இல்லா ஊழல் இல்லாத பண்ணலாம் இல்லன்னு சொல்ல முடியாது, அது தொடர்ந்து வரணும். ஓகே சார், நல்ல கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களோட கருத்துக்கள் மூலமா யாரேனும் ஒரு வாக்காளர் மனம் மாறி ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுத்தாராவே அது வந்து நம்ம நம்மளுடைய வெற்றி, நம்ம கிடைச்ச வெற்றி இல்லைங்களா? ஆமாங்க சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா. நன்றி சார், நன்றி.